ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் செட்டை. நான் உங்கள் விஷயம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஃபார் லூப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சும்மா நார்மலாக எப்போ எப்படிலாம் அந்த ஃபார் லூப்ஸ் ஒர்க் ஆக போகுது, ஐ எங்கே போகுது, கவுண்ட் எங்கே போகுது, இதை பற்றிலாம் பார்க்க போகிறதே கிடையாது. நம்ம இன்டர்மீடியட் பீப்புளுக்கும் இல்லை பிகினர்ஸே வந்து இன்னும் கோடிங் ஸ்டாண்டர்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் தரப்போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போது இந்த வீடியோ ஃபுல்லு இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது ஃபார் லூப் அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் உங்களால் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட் என்ன பண்ணுது அப்படின்னா சும்மா ஒரு கவுண்ட் ஆஃப் 10, ஒரு 10 டைம்ஸ் ஒரு ஃபார் லூப் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கான லாஜிக் தான் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ ஐ ஈக்குவல் டு 1, ஐ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு கவுண்ட், ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா 10 டைம்ஸ் வர வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இடத்துல சும்மா ஒரு லெட் அவுட்புட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த அவுட்புட் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் தான், இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டை நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இன்னும் நிறையா விஷயம் இதை பற்றி சொல்கிறேன். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நியூ அரே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அரே ஆஃப் 10 அப்படின்னு போடுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அரே ஆஃப் 10-ஐ க்ரியேட் பண்ணும். இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்னா ஆக்சுவலாக இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூ அரே ஆஃப் 10 அப்படிங்கிறது வந்து 10 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, 10 எலமெண்ட்ஸ் ஆஃப் அன்டிஃபைன்ட் இருக்கிற மாதிரி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுது. அந்த அரேவை ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஃபார் லூப் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ ஒரு 10 டைம்ஸ் லூப் போடணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக எழுதும் போது உங்கள் மேலே உங்களோட கோடிங் ஸ்டாண்டர்டை பார்க்கும்போது அவங்களுக்கே ஓகே நல்லா பண்ணுறாம்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறையா இன்டர்வியூ டிப்ஸ் இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்க போது. ஸோ ஓகே, இப்போ ஆஃப் என்ன பண்ணுது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு கோடிங் போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. இந்த அரேவை ஜஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வச்சு இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த இடத்துல லெட்டுன்னு போடலாம், நீங்கள் கான்ஸ்டன்ட்னு போடலாம், என்ன வேணால் போடலாம். இந்த இடத்துல வரக்கூடிய விஷயத்தை நான் ஃப்ரூட்டுன்னு வைக்காமல் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வைக்கலாம். ஸோ இது வந்து இது எதையும் பேஸ் பண்ணி நான் வைக்கலை. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வச்சு இந்த ஃப்ரூட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஒவ்வொரு தடவையும் ஐட்ரேட் ஆகும்போது என்ன எலமெண்ட் வருமோ அது இந்த இடத்துல ஜாயின் ஆகிடும். அது ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஸோ ஒவ்வொன்றா அந்த அவுட்புட்குள்ளே வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம லாஜிக் அப்படிங்கிறத எழுதிக்க வேண்டிதான். ஸோ அவுட்புட் நான் பாடுறேன், இங்கே பாருங்கள். ஸோ ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆஃப் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் சிம்பிளாக ஃபார் லூப் அப்படிங்கிறத போடலாம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஃபார் லூப்பை போட்டு ஐ கூட்டு 0 போட்டு போடுவோம். அதெல்லாம் நம்ம போடும்போது ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகும், பட் இதில் வந்து இன்னும் ப்ராப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கு போயிடுவோம். ஒரு ஸ்ட்ரிங்கு வச்சுருக்கேன். ஸ்ட்ரிங்கை நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் டு அரே பண்ணுவோம். இப்போ அரேவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரேவை வச்சு அரே மைனஸ் 1, இண்டெக்ஸ் ஆஃப் 0 வச்சு அந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டு கன்சோல்லாம் போடும்போது இந்த ஹலோவை நம்ம ப்ரிண்ட் பண்ண முடியும். பட் இதை எப்படி லேட்டஸ்ட் வே ஆஃப் டூயிங்கில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவ்வளோ நம்ம கஷ்டமே பட வேணாம். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஃபார் அப்படிங்கிறத மட்டும் நான் ஆல்டர் பண்ணி இதை எப்படி சிம்பிளாக நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத எப்படி லேட்டஸ்ட் வே ஆஃப் ஆஃபை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்டு வச்சு அவுட்புட் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்துக்கிறேன். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா என்னெல்லாம் ஃபார் பண்ணுதோ அதை தூக்கிட்டு போயிட்டு அது அவுட்புட்டில் வச்சுருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஒர்க் ஆகுமா? ஏன்னா ஃபார் அப்படிங்கிறது பொதுவாகவே அரேஸ்க்கு தான் ஒர்க் ஆகும், ஆஃப் அப்படிங்கிறதும் அரேஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகுமான்னு பார்ப்போம். ஓகே, ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கையும் ஆஃபை வச்சு உங்களால் லூப் பண்ண முடியும். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறதுல ஈஸியாக ஒவ்வொரு கேரக்டராக வரும். ஸோ உங்களோட லாஜிக்கை ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். முன்னாடி மாதிரி நம்ம அரேவாக ஸ்பிளிட் பண்ணி அந்த ஸ்பிளிட் பண்ண விஷயத்தை வச்சு லாஜிக் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அரே வச்சுருக்கேன். அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குது. முன்னாடி இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு அரே வச்சுருந்தோம். அந்த அரேக்குள்ளே ஆப்பிள், பனானா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுருந்தோம், இப்போ ஆப்ஜெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இது எப்படி லூப் பண்ண போகிறோம், லூப் பண்ணுறது, அதில் இருக்கிற வேல்யூவை எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன்.
ஸோ அதே மாதிரி ஆஃப் யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து என்ன வருது அப்படின்னா அவுட்புட் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த அவுட்புட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். பார்க்க போனால் அவுட்புட் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணணும், அவுட்புட் ஆஃப் நேம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அவுட்புட் டாட் ஏஜ், அவுட்புட் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், அதனால் அவுட்புட் டாட் ஏஜ் நேம் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். பட் இதே ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் டாட் நோட்டேஷன் போட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா எரர்ஸும் வரும், அதை ரீடபிளாகவும் இருக்காது. ஸோ இதை வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிற முறையில் எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறது கோட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங், அரே டீஸ்ட்ரக்சரிங் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது ஆப்ஜெக்டை தான் நம்ம டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லூப்லேயும் அவுட்புட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரே ஒரு லைன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வரும், அந்த ஆப்ஜெக்டை உள்ளுக்குள்ளே டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம். ஸோ பொதுவாகவே ஏஜ் கமா நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த இடத்துல ஏஜுங்கிறதுக்கு 20 வேல்யூ, நேம் அப்படிங்கிறதுக்கு விஷ்யூ அப்படிங்கிறது வந்து வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து கீயை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏஜ் அண்ட் நேம் அப்படிங்கிறது கீ. ஸோ இப்படி பண்ணும்போது டைரெக்டாகவே அது எடுத்துக்கும், டைரெக்டாகவே வந்து அவுட்புட்னு போட்டு டாட் நோட்டேஷன்லாம் போடாமல் ஈஸியாக உங்களோட ஃபால்ரூப்குள்ளே இருக்கும். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக திங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத. ஸோ இது இப்படி தான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து வெறும் கீயை வச்சு தான் அது எடுக்குதுங்கிறதுனால கீயை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி நேமை ஃபஸ்ட்டு ஏஜை பின்னாடி அப்படிங்கிற மாதிரி போட்டாலும் அவுட்புட் அப்படிங்கிறது கரெக்டாக வரும். அது கரெக்டாக கீயை வச்சு தான் டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுமே தவிர ஃபஸ்ட் என்ன இருக்குது செகண்ட் என்ன இருக்குங்கிறத வச்சு டீஸ்ட்ரக்சரிங் பண்ணாது ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கலர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூஸ் வச்சுருக்கேன். இதை ஆஃபை யூஸ் பண்ணி நான் வந்து லூப் பண்ண போகிறேன். பட் இங்கே என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா ஆஃபை யூஸ் பண்ணும்போது எப்படி இண்டெக்ஸ் எடுக்கிறது? நீங்கள் ஆக்சுவலாக ஆஃபை யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ கிடச்சிடும், அதில் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் இண்டெக்ஸை வச்சு லாஜிக் இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு ஆப்ஷனலாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாட் கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீயை வச்சு உங்களுக்கு லூப் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விதத்தில் கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நம்ம அரைவை வச்சே மட்டும் பண்ணுறோம், இப்போ ஆப்ஜெக்டை வச்சு ஒரு சில விஷயம் பண்ண போகிறோம். இப்போ ஆப்ஜெக்ட் இருக்குது, நேம், ஏஜ், சிட்டி, இதெல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். கரெக்டாக? இப்போது இதை எப்படி லூப் பண்ணுறது? ஸோ ஜென்ரலாகவே இதை எப்படி லூப் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே, அதாவது ஆப்ஜெக்ட் டாட் கீ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஒரு அரைவாக மாற்றுவோம். அரைவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கீக்குள்ளே போட்டு அந்த கீயை வந்து லூப் பண்ணுவோம். இது வந்து அரேயை வந்து நம்ம லூப் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட்குள்ளே எப்படி பேர்ஸ் பண்ணுறதுன்னு இன்டர்வியூவில் கூட இந்த கேள்விகளை கேட்பாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? இது வந்து ஆக்சுவல் வே ஆஃப் டூயிங் இட், முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை இன்னும் அட்வான்ஸ்டாக கூட பண்ணலாம். ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படிங்கிற வேல்யூக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை போடும்போது அது வந்து ஒரு அரைவாக கன்வெர்ட் பண்ணிடும். உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அரைவாக காமிக்கிதா நேம், ஏஜ், சிட்டின்னு. ஸோ அதை அரைவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு அந்த அரைவை வந்து லூப் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு நீங்கள் டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த கன்வர்ஷன் எதுவுமே தேவையில்லை. இன் அப்படிங்கிற கீவேர்டு எப்படி ஆஃப் கீவேர்டு அரைவை பண்ணுமோ இன் கீவேர்டு வந்து ஆப்ஜெக்ட்ஸை பண்ணும். ஸோ இன் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் நேமை டைரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டைரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்சுவலாக நம்ம அவுட்புட் தானே வச்சு இவ்வளோ நேரமாக பழகியிருக்கோம். ஸோ அவுட்புட்னே நான் வச்சுக்கிறேன். அந்த பர்சன் அப்படிங்கிறத நான் ஆக்சுவலாக கொடுத்துட்றேன். ஸோ இதை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ அவுட்புட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணி காட்டுறேன், இருங்க. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் ஆஃப் பர்சன் ஆஃப் அவுட்புட் அப்படின்னு சொல்லும்போது நேம், ஏஜ், சிட்டி அப்படிங்கிறதெல்லாமே வந்து கீ. அந்த கீக்கான வேல்யூ ஜான் 30 நியூயார்க் அப்படிங்கிறதுலாம். ஸோ பர்சன் ஆஃப் கீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பர்சன் ஆஃப் நேம் என்ன ஜான் அப்படிங்கிறத அதை டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் லூப். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவர்ஸ் லூப்.
ஆக்சுவலாகவே ரிவர்ஸ் லூப்புக்கு இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா அப்படின்னா இதை தான் நம்ம வந்து லாஜிக்லலாம் பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஏதோ லென்த் மைனஸ் ஒன், ஐ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, ஐ மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான வே டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங். ஸோ இது வேணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறையா லாஜிக்கில் இது கண்டிப்பாக நிறைய நேரத்தில் யூஸ் ஆகும். ஓகே, இதை இன்னும் ரீஃபேக்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஆஃபை வச்சு பண்ணணும் அப்படின்னா லெட் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த சம்திங் அப்படிங்கிற வேர்டை போட்டுக்குவோம். இது ஆக்சுவலான லூப் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த அரேவை ரிவர்ஸ் பண்ணணும்னா ரொம்பலாம் பண்ண வேணாம், அந்த சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது தெரியுமா, அதை ரிவர்ஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு ரிவர்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ஸோ இது ஆக்சுவலாக நான் டிஸ்பிளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானான்னு டிஸ்பிளே ஆகுது. டாட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்ஸில் அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரிவர்ஸில் ஏதாவது ஒரு லாஜிக்கில் ரிவர்ஸில் உங்களுக்கு லூப் பண்ணணும்னு தோணிச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய லாஜிக்லாம் இருக்கும், அப்போ ரிவர்ஸில் வந்து நீங்கள் லூப் போடுற மாதிரி இருக்கும், அப்போ இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் வே அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால தான் இப்போ செகண்ட் வே ஆஃப் டாட் ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நான் காமிச்சேன். மோஸ்ட்லி இன்டர்வியூஸில் டாட் ரிவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட் மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போது கொஞ்சம் லைட்டாக இன்டர்மீடியட் பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். ப்ராமிஸ் ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு அரே தான், இதை நீங்கள் என்னென்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் நான் இப்போ நேம்னு சொல்லிட்டு மாத்துறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னு வைக்கிறேன். இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நேமிங் தான். அதுக்குள்ளே ப்ராமிசஸ் இருக்குது, அது வந்து ஒரு சில விஷயத்தை ரிசால்வ் பண்ணுது. இது என்னத்தை ரிசால்வ் பண்ணுது, ஆப்பிள் பனானா இந்த மாதிரியான விஷயங்களை ரிசால்வ் பண்ணுது. இது ஒரு ஏபிஐ கி, இது ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ப்ராமிஸும் ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ மூணு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இருக்குது, இதை நீங்கள் ஃபார் லூப் பண்ண முடியுமானா, பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த சின்டாக்ஸை வச்சு பண்ண முடியும். இதையும் நான் ஆஃபை வச்சு தான் லூப் போட்டிருக்கேன். ஃபாருக்கு அப்புறம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கன்சோல் லாகில் அவாய்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நடக்கும். ஆனால் இது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா எப்போவுமே அவாய்ட் அப்படிங்கிறது அசிங்க் அப்படிங்கிற பிளாக்கு குள்ளதான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு இமீடியட்லி இன்வோக்கிங் ஃபங்க்ஷனை வச்சு பண்ணுறேன். ஸோ இந்த சின்டாக்ஸை வச்சு போடும்போது இமீடியட்டாக இந்த சின்டாக்ஸ் வந்து இன்வோக் ஆகும். ஸோ அசிங்க் இது என்னப்பா எதுவோ பண்ணியிருக்கே எனக்கு புரியலையே, இன்னும் ஏதோ ஒரு அசிங்க்னு போட்டிருக்க, கீழே ஏதோ ப்ராக்கெட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் இன்னும் சிம்பிளாகவும் இதை போடலாம். ஜஸ்ட் அசிங்க்குள்ளே அவெயிட் இருந்ததுனால தான் அந்த அவெயிட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு அசிங்க் ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணி இன்வோக் பண்ணியிருக்கேன். இதோட இன்னொரு ஒரு சின்டாக்ஸ் என்னென்னா, இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அசிங்க் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நேமை போட்டுட்டு அதை ஜஸ்ட்டு கால் பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே ஒரு டேட்டாவை கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுமோ அதே தான் அதுவும் பண்ணுது. பட் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் அதை பெருசாக ஃபங்க்ஷன் நேம் போட்டு நான் கால் பண்ணலை, அது வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி இன்வோக் பண்ண வச்சிட்டேன். ஸோ இதுதான் பண்ணேன், அதுவும் ஒரு சின்டாக்ஸ் தான். இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூஸில் கேட்கறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபார் லூப்பை பற்றி இவ்வளோ தான், இன்னும் நிறையா இருக்குது, நிறையா வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.